இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரட், பீன்ஸ், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், ஆயில், ரைஸ், சால்ட்டு அண்ட் பெப்பர். இப்போ நம்ம 1 கப் ரைஸ் எடுத்துக்க போகிறோம். ரைஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வாட்டர். இப்போ நம்ம மைக்ரோவேவ் மோடில் 15 மினிட்ஸ் வைக்க போகிறோம். மைக்ரோவேவ் ஹை மோட், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். பாயில் ஆயிருக்கு. இப்போ தேவையான இதுக்கு சால்ட்டு, ரைஸ்க்கு மட்டும் தேவையான சால்ட். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில். சேம் டைமில் தான் கண்டினியூ ஆகுது ஸ்டார்ட். ரைஸ் வந்து டைம் ஓவர். இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணுறோம். 3 ஸ்பூன்ஸ் போடுறேன். கேரட்டு 3 எடுத்துட்டேன். ஒரு 10. மைக்ரோவேவ் ஹை மோடில் 3 மினிட்ஸ். வெஜிடபிள்ஸ் பாயில் ஆயிடுச்சு. கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மைக்ரோவேவ் ஹை மோடில் 3 மினிட்ஸ். இப்போ வெஜிடபிள் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து பெப்பரு அண்ட் சால்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இது வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு. இதுலேயே ஒரு மூடி வந்து சோயா சாஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் ஹை மோடில் 2 மினிட்ஸ். இப்போ இந்த ரைஸோடு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் மைக்ரோவேவ் ஹை மோட். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் மைக்ரோவேவ் ஹை மோட். ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.